சொட்டக்கூடிய கண்ணீருக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் தான். எங்களை போல ஒரு பாவிகள், எங்களை போல ஒரு நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு வேண்டுகோளுக்கு நாங்கள் கோட்ஸ் மூலமாக இன்றைக்கி தரமட்டமாக்கப்படப்போகுது. இந்த பொருட்களை வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு நிலைமையில் இன்றைக்கி இந்த வீட்டார்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாயுடைய கண்ணீர், இந்த உம்மோட கண்ணீர் உண்மையினை பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு படிப்பினி ஆகட்டும். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. உண்மை என்ன என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். நான் மேற்சொல்லப்பட்ட விடயத்தை தான் நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். உண்மையிலே சரியான ஒரு கவலையாக இருக்குது. இந்த வீடு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு வேண்டுகோளுக்கு நாங்கள் கோட்ஸ் மூலமாக இன்றைக்கு தரமட்டமாக்கப்படப்போகுது. உண்மையிலே பார்த்து கொண்டிருந்த தனவந்தர்கள் கட்டாயம் இதை கொஞ்சம் மனசு கெடுங்க, உள்ளத்து கெடுங்க. ஏன்னா இதை உடைச்சதற்கு பின்னால் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இல்லறம் இல்லை. இவங்களோட பாருங்க, இவங்களோட பொருட்கள் எல்லாம் நடு ரோட்டில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த பொருட்களை வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு நிலைமையில் இன்றைக்கு இந்த வீட்டார்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாயுடைய கண்ணீர், இந்த உம்மோட கண்ணீர் உண்மையினை பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு படிப்பினி ஆகட்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி அல்லாஹ்க்காக வேண்டி நீங்கள் இந்த மனசு கெடுங்க. இந்த வீட்டை எப்படி இவங்க இடித்து தரமட்டமாக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்லொரு வீடு அமையணும். அந்த வீடு அமைகிறது தான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இவங்களுக்கு ஒரு மாஷால ஒரு சந்தோஷம். அதனால் அவ்வளோ மக்களும் இனி கூடியிருக்கிற அவ்வளோ மக்களும் உண்மையில இன்றைய காலையில் கவலையோடு இருக்கிறாங்க. இந்த வீடு இன்றைக்கு உடப்பட போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சற்று நேரத்தில் முழுமையாக உடப்படுதும். அதனால் இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று தேவை. உண்மையிலே இவருடைய கணவர், இவருடைய பிள்ளைகள் சாதாரண ஒரு தொழில் இருக்கிறாங்க, பெரிய தொழில் இல்லை. அதனால் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார், நல்ல நிம்மதியாக இருக்கிறோம், சொகுசாக இருக்கிறோம், நல்ல வாகனங்களில் போகிறோம், நல்ல நிம்மதியாக இருக்கிறோம், நல்ல திண்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இந்த குடும்பம் இன்றைக்கு சொட்டக்கூடிய கண்ணீருக்கு நாங்கள் பதில் சொல்லலாம்டா. எங்களை போல ஒரு பாவிகள், எங்களை போல ஒரு நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் வினயமாக அன்பாக இரக்கமாக நான் வேண்டேன். இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. அந்த உதவி நல்லா நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, நாளை மறுமையிலும் அல்லாஹ் நான் நிச்சயமாக சத்தியமாக பள்ளி வாதத்தில் முன்னால் வச்சு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தொழும் மாளிகை கட்டி தருவான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கபூரில் அல்லாஹ் வெளிச்சத்து உண்டாக்குவான். நாளை மறுமையில வெளிச்சம் உண்டாகும். நாளை மஹ்ஷர்லயும் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருவான். நாளை சுவர்க்கத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி தருவான். அதில் எந்த சந்தேகம் இல்லை, எந்த ஒரு பயப்படும் தேவையில்லை. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவி, நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா, அந்த சதக்கா கொண்டு அல்லாஹ் இவங்களோட வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பாக்கினால் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பாக்குவான். அல்லாஹ் உள்ளத்தை மன நிறைவாக்குவான். அல்லாஹ் நிம்மதியை தருவான், நோயில்லாத வாழ்க்கையை தருவான், சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். எனவே நான் மீண்டும் சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். அநியாயமாக இடிக்கப்பட போகுது, அநியாயமாக இந்த கட்டணம் இடிக்கப்பட போகுது, ஒரு தனி நபர்ட ஒரு 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 கோபத்தினால். அதனால் இன்ஷால் அவங்க மாஷால அவங்க கோட்ஸுக்கு அடி பண்ணிடுறாங்க, கோட்ஸுக்கு கட்டுப்படுறாங்க. எந்த சண்டை சச்சரவும் இல்லை இந்த இடத்துல. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மன நிறைவோடு
அவங்க கண்ணீரோடு இந்த இடத்துல இருந்து அவங்க வேண்டிக் கொள்றாங்க. சரி பரவாயில்ல, கோட்ஸை நீட்டி அந்த அந்த அவங்களோட அந்த சட்டத்தை கண்ணியப்படுத்தி அமல்படுத்துகிறாங்க. எனவே அந்த சட்டத்துக்கு அடிபணிகிற அவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனவந்தங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உதவி செய்வீங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு நிரப்பமான கூலிய நன்மை எல்லாம் தருவான். எந்த சந்தேகம் இல்லை. இன்ஷால்லாஹ் அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் நான் இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் நம்பரை நான் பதிவு செய்வேன். இன்ஷால்லாஹ் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடியுமான பணத்தை உங்களோட சதக்காவை நீங்கள் கொடுங்க. அந்த சதக்கா அந்த பணத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்குரிய கூலிய நன்மையை தருவான். நீங்கள் யார் எவ்வளோ போடுறீங்கன்றத கட்டாயம் என்னை டெலிஃபோன் மூலமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல அவ்வளோ பேரும் சாட்சி, அல்லாஹ் அல்லாஹ் சாட்சி. நானும் இன்ஷா அல்லாஹ் ஒரு ரூபாவுக்கு கூட வஞ்சகம் செய்ய மாட்டேன். உங்களோட அனுப்பக்கூடிய பணம், உங்களோட அனுப்பக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளையும் அந்த வீட்டார்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை ஒப்படைச்சி அதை முறையாக அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன்னு எடுத்த நான் இந்த இடத்துல வேண்டி என் நம்பரை போடுறேன். டெலிஃபோன் நம்பர் வந்து 076-786-5756. அதே நேரம் என் அக்கௌண்ட் நம்பர் ஏஆர்எம் இக்பால் 82-44-0-84-86 கொமர்ஷியல் பேங்க் பதுல்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு சாட்சியாக வச்சு நான் சொல்கிறேன், இந்த வீட்டை இன்ஷா அல்லாஹ் புனர் நிர்மாணித்து கொடுப்போம். அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தட நீயத்தையும் எங்களோட ஒவ்வொருத்தட பணத்தையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நன்மையாக தருவான் என்றதை கூறி நான் உங்கள் எல்லாத்தையும் விட்டு விடைபெறுகிறேன். யா அல்லாஹ் இந்த வீட்டை இந்த வீட்டுக்கு பதிலாக ஒரு நல்லொரு வீடு ஒன்றை கட்டி இந்த வீட்டார்களுக்கு மாஷா அல்லாஹ் நல்லொரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கறதுக்கு என்னையும் உங்களையும் அல்லாஹ் பங்குதாரிகள் ஆக்கி நாளைக்கு எந்த கபரையும் உங்களோட கபரையும் வெளிச்சமுள்ள கபராகி நாளை மறுமேலும் நாளை சொர்க்கத்திலையும் இதே குடும்பத்தோட சந்தோஷமாக கண்ணியமாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வஆஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.